Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, unga Sindhilnadan. Very important and very common doubts. ரெண்டு டவுட் வந்து ஒரு குழந்தை கேட்டிருக்காங்க. அந்த டவுட்டை கிளாரிஃபை பண்ணால் நிறைய பேருக்கு இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தை வந்து ஃபஸ்ட்டு டவுட்டு, சார் இப்போது எம்பிபிஎஸ் சீட்ஸ் இன் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஆல்சோ செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸ். இவங்க செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸுங்கிறத கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் சொல்கிறாங்க. அதாவது 4 lakh rupees சீட்டாக இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க, ஓகேங்களா? ஸோ செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸில் எல்லா ரவுண்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இருக்கிற வேக்கன்ட் சீட்ஸை ப்ரைவேட்டாக போய் கிளைம் பண்ண முடியுமா சார் அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், கவர்மெண்ட் 3 rounds தான் நடத்துவாங்க. ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், மாப்அப் ரவுண்டுக்கு பேர் தேர்ட் ரவுண்ட்னு சொல்கிறோம். இந்த 3 rounds முடித்ததுக்கப்புறம் வேக்கன்ட் சீட்ஸ் கவர்மெண்ட் காலேஜஸ்லேயும் இல்லை கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இன் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்லேயும் இருந்தால் நான் தனியாக அந்த காலேஜில் போய் அந்த சீட்டை கேட்டு ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான பதில் நோ. ஏ நோங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் செகண்ட் க்வெஸ்சன் பார்த்ததுக்கு அப்புறம். அப்படி கிளைம் பண்ணணும்னா ஃபீஸ் கவர்மெண்ட் அலாட் பண்ணுறது தானா இல்லை அவங்களே ஏதாவது ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? கவர்மெண்ட் அலாட் பண்ணுறதுன்னு என்ன, கவர்மெண்ட் காலேஜ்னா 13,610 rupees. அதே ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் 4 lakh, இதே ஃபீஸ் தான் இருக்குமான்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நோ, அப்போ இந்த க்வெஸ்சன் வந்து உங்களுக்கு இன்வேலிட் ஆயிடுது, இந்த கேள்வியே இல்லாமல் போயிடும். ஏன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக போய் ஜாயின் பண்ண முடியாது. இப்போது ஐ ஹாவ் அட்டாச்சு எ PDF ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். அதில் நிறைய கவர்மெண்ட் சீட்ஸ் ஃபில் ஆகாமல் இருக்குது. அப்போது கவுன்சிலிங் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமும் என்னால் ஃபில் ஆகாத சீட்ஸை போய் கிளைம் பண்ண முடியுமா சார் ஆஃப் மை கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் சார் ஒரு வீடியோ இதை எக்ஸ்பிளைன் பண்ணி போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ் அப்படி கேட்டிருந்தாங்க. ஓகே ஓகே ஓகே, நீங்கள்லாம் சில்ட்ரன், நான்லாம் உங்கள் அம்மா அப்பா கூட பிறந்தவன், ஓகே அதனால் நீங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ்லாம் கேட்க தேவையில்லை, ஆர்டர் பண்ணி கேட்கலாம். ஓகே, ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கான விளக்கத்தை சொல்லிடுறேன். ஃபஸ்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் நோங்கிறதுனால செகண்ட் க்வெஸ்சனே இன்வேலிடாக போயிடுது. இப்போது இவங்க ஒரு PDF அட்டாச் பண்ணி எனக்கு அனுப்பியிருந்தாங்கல்ல, அது வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம், ஃபஸ்ட் ரவுண்ட் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த வேக்கன்ட் சீட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு, இன்னும் செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை, செகண்ட் ரவுண்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னு ரிலீஸ் பண்ண லிஸ்ட் அது. அதனால் நீங்கள் அனுப்பின லிஸ்ட் வந்து எல்லா கவுன்சிலிங் ரவுண்ட்ஸ், அதாவது ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் இருந்த லிஸ்ட் கிடையாது, ஃபஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சு இருந்த லிஸ்ட்டு, வேக்கன்சி லிஸ்ட்டு. அதுவும் ஃபஸ்ட் ரவுண்டில் இன்னும் 2 நாள் இருக்குது, ஒரு ஒவ்வொரு நாளும் வேக்கன்சி லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் ரவுண்டோட மொதல் நாள் கவுன்சிலிங் நடக்குதுன்னா 2வது நாள் இன்றைக்கி நைட்டு வந்து இன்னும் எத்தனை எத்தனை சீட்ஸ் வந்து கம்யூனிட்டி வைஸ் வேக்கண்ட்டாக இருக்குதுன்னு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறது எந்த நாள் ரிலீஸ் பண்ணதுன்னு தெரியாது, ஆனால் செகண்ட் ரவுண்டுக்கும் முன்னாடி இருந்த லிஸ்ட்டுங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியும். அண்ட் இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லா ரவுண்டும் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறங்கிற மீனிங்கை நான் முதல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கவர்மெண்ட் கோட்டா, அது பியூர் கவர்மெண்ட் காலேஜாக இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்ஸாக இருக்கலாம், செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் 3 rounds ஃபில் ஆயிரும், யாரும் விட்டு வைக்க மாட்டாங்க. அது எந்த காலேஜாக இருந்தாலும் விட்டு வைக்க மாட்டாங்க. ஏங்க, இந்த காலத்தில் MBBS டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தா 1.5 crore கிட்ட ஆகுது, யாராவது 4 lakh rupees சீட்டு வேணான்ட்டு போவாங்களா? மார்க் வாங்கி அப்ளை பண்ணியிருக்காங்க, 25,000 பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் கோட்டாவுக்கு. எந்த கம்யூனிட்டியில் ஆள் இல்லாமல் போவாங்க, யார் சீட்டு வேணான்ட்டு போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அஃப்கோர்ஸ் நிறைய குழந்தைங்க எனக்கு தெரிஞ்சு செல்ஃப் ஃபினான்ஸ் சீட்டு வேணான்ட்டு போவாங்க, ரொம்ப கம்மியான பேர் தான். எவ்வளவோ பேரண்ட்ஸ் வந்து, பல 100 கணக்கான பேரண்ட்ஸ் வந்து எப்படியாவது செல்ஃப் ஃபினான்ஸில் கிடச்சிட்டா போதும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு சீட்டு 0 தான், இருக்கவே இருக்காது, அப்படி ஒரு நிலைமையே இருக்காது. ஸோ தட் நீங்கள் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ் இடையில ஏதோ ஒரு நாள் வேக்கண்ட்டாக இருந்த ஒரு லிஸ்ட்டை எடுத்து நீங்கள் எனக்கு அனுப்பியிருக்கீங்க, அது வந்து 3 rounds முடிஞ்சதுக்கப்புறம் இருந்த வேக்கன்சி கிடையாது. ஸோ இந்த இடத்துல நான் திருப்பி தெளிவாக சொல்லிடுறேன், ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயோ அல்லது ஒரு ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட்னு சொல்கிற அந்த 4 lakh rupees சீட்டையோ நம்ம தனியாக ப்ரைவேட்டாக போய் கிளைம் பண்ண முடியாது. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு எல்லோரும் அப்ளை பண்ணியிருப்பீங்க, அவங்க தான் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள். ஸ்ட்ரே வேக்கன்சியில் மேனேஜ்மெண்ட் கோட்டா 12.5 lakh சீட்டு கிளைம் பண்ணுன்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணியிருந்துருக்கணும், இதெல்லாம் ஓகே. ரெண்டாவது, தேர்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் எந்த காலேஜ்லேயும் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் மிச்சம் மீதி இருக்காது. ஒருவேளை ஒரு சீட்டு, 2 seats இருந்தால் கவுன்சிலிங் ஷெட்யூல் முடியலன்னு அர்த்தம். மாப்அப் ரவுண்ட் முடிஞ்சோ ஒரு சீட் வேக்கன்றதுன்னா அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கவங்கள கூப்பிட்டு கொடுத்துருவாங்க சீட்டு, அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த ரேங்க்ல இருக்கவங்கள கூப்பிட்டு
கொடுத்துடுவாங்க. இதுதான் நடைமுறை. ஸோ நம்மளாக போய் ப்ரைவேட்டாக தனியாக போயிட்டு நம்ம இந்த காலேஜில் வேக்கன்சி இருக்கா எனக்கு கொடுங்க சீட்டு அப்படின்னு கேட்குற நிலைமை இது வரைக்கும் வந்ததுன்னா வராது, எம்பிபிஎஸ்க்கெலாம் வராதுங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸ்ப்ளனேஷன் ஃபார் தீஸ் டூ டவுட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்ப்ளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.